சீமாவோட அப்பா காய்கறி விக்கிற வியாபாரி அவரோட உடல்நலம் எப்பமே சரி இருக்கிறது இல்ல அதனால சாயந்திரத்துல சீமா அவருக்கு ஹெல்ப் பண்ணும் ஒரு நாள் காய் வித்துட்டு இருந்தா அப்ப கௌரவ் அவளோட கடைக்கு வராரு கௌரவ்க்கு அவளை பார்த்த உடனே பிடிச்சு போச்சு அவன் என்ன நினைக்கிறானா எவ்வளவு அழகான ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு மனைவியா வந்தா என்ன யோசிக்கிறீங்க என்ன வேணும் அது ஆமா நான் மறந்துட்டேன் அரை கிலோ பாலக் அப்புறம் அரை கிலோ உருளைக்கிழங்கு கொடுங்க சீமா அவரு கேட்ட காய்கறி கொடுத்துடுறா அவரு தினமும் சீமாவை பாக்குறதுக்காக காய்கறி வாங்குறதுக்கு வராரு ஒருநாள் சீமாவோட அப்பாவை பார்த்து எப்படின்னு சொல்றாரு எனக்கு உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன் ஆஹ் நீங்க என்ன வேலை பாக்குறீங்க நான் நல்லா படிச்சிருக்கேன் ஆனா வேலைக்கு எதுவும் போகல நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் நான் ஏலதான் ஆனா நான் உங்க பொண்ண ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் எனக்கு உங்க பொண்ணை தவிர வேற எதுவுமே வேண்டாம் வரதட்சணை கொடுக்காம ஒரு பொண்ணு நல்ல பையனுக்கு கட்டி கொடுக்கறது ஒரு ஒரு ஏழைக்கு பெரிய கனவு அதனால கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டாரு சாதாரணமா அவங்க ரெண்டு பேருக்கும் கோவில்ல கல்யாணம் பண்றாங்க வாமா உன்னோட வீட்டுக்கு உண்ட வரவேற்கிற சீமா நாலா பக்கமா பாக்குறா பாக்குறதுக்கு அவங்களோட வீடு ரொம்ப குட்டியா இருக்கு ஆனா அவளோட வீட விட நல்லா இருக்கு அவ சர்லாவோட கால கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறான் கௌரவ்க்கு ஒரு நல்ல கம்பெனில ஒரு வேலை கிடைக்குது ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த வேலை போயிடுது வேலை எப்படி போயிடுச்சு நம்ம ஏதாவது பண்ணிதான் ஆகணும் என்ன பண்றது சீமா பக்கோடா கடை வைக்கவா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை கிடைக்குது அப்படியே கிடைச்சாலும் ரெண்டு மூணு மாசத்துல அது போயிடுது மருமகளே நம்ம வீட்ல இருந்த பணம் கூட எல்லாம் காலி அவ வேலை செஞ்சு சம்பாதிச்ச பணம் கூட பத்தல எவ்ளோ செலவு இருக்கு பாவம் அவன் கூட என்ன பண்ணுவா நல்லா புரியுது அத்த எனக்கு ஆனா கொஞ்சமாவது சம்பாதிக்கணும் இல்ல நம்ம சாப்பாடு செலவுக்காவது சம்பாரிச்சா அது போதும் அத்தை நமக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறமா கௌரவுக்கு ஒரு வேலை கிடைக்குது ஆனா சம்பளம் வெறும் எட்டுநூறு ரூபாய் மட்டும்தான் அவங்களுக்கு பண அவசியம் ரொம்ப இருந்ததால அவரு சரின்னு சொல்லிட்டாரு மரிமக என்னம்மா செஞ்சிருக்க சாப்பாடு ஒன்னும் செய்யல அத்த வீட்ல எதுவுமே இல்ல நான் என்ன யோசிச்சேன்னா அப்பா வீட்டுக்கு போய் ஏதாவது காய்கறி இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வரலாம்னு நினைச்சேன் சொல்ற இதெல்லாம் சரி என்ன நினைப்பாங்க அவங்க வீட்டுல ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்ல அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா ரொம்ப தப்புமா சரி அத்த நான் இப்ப போய் ரொட்டி செய்யறேன் அப்புறம் அம்மா கொடுத்த ஊர்காருக்கு நாம அதுலயே சாப்பிட்டுலாம் காய்கறி வாங்கறதுக்கு பணம் இல்ல எப்படியோ கௌரவோட சேலரி கூட மந்த் எண்ட்லதான் வரப்போகுது சீமா ரொட்டி செஞ்சு அத அட நீ காய்கறி வாங்கறதுக்கு தான் சாப்பிடணும் மருமகளே இந்த ஊர்கா ரொம்ப நல்லா இருக்குமா யார் செஞ்சாங்க எங்க அம்மா செஞ்சாங்க அத்த நான் கூட இந்த மாதிரி செய்வேன் எனக்கு சேலரி கிடைச்சதுக்கு அப்புறம் நீ மறுபடியும் இந்த ஊர்காய செஞ்சு கொடு இது ரொம்ப டேஸ்டா இருக்கு

அது அது என்னன்னா என்ன அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க என்ன சொல்லணுமோ அத சொல்லு நான் என்ன யோசிக்கிறேன்னா நாம இந்த மாதிரி ஊர்க்க செஞ்சு விக்கலாம் இல்ல வீட்டுல முழு நாள் நானும் அத்தையோ சும்மா தான் இருக்கும் இந்த மாதிரி பண்ணா கொஞ்சம் சம்பாதிக்கலாம் நீங்க என்ன சொல்றீங்க நீ நல்ல யோசனை தாமா சொன்ன ஆனா எனக்கு ஊர்க்க செய்ய வராது கவுரவ் சரின்னு சொல்லிட்டாருனா நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி தராத்த சரி இந்த மாசம் சாலரி வரட்டும் அதுக்கப்புறம் நீ ஊர்கா பண்ணிடு சரியா சீமா சந்தோஷப்படுறா ஒரு மாசம் அவரோட சம்பளம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அவரோட சம்பளம் வந்த உடனே ஊர்க்க செய்யறதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் அவ வாங்குறா கடைசியா அவளோட திறமையெல்லாம் காட்டி அவ சம்ம ருசியான ஒரு ஊர்க்காவ செஞ்சுட்டா நீ ஊர்க்க என்னமோ பண்ணிட்ட சீமா ஆனா நீ அதை எங்க விப்ப நாம இத யோசிக்கலையே நாம இத மார்க்கெட்ல போய் விக்கலாம் வேற எங்க விக்க போறோம் மாமியார் மருமக ரெண்டு பேரும் சேர்ந்து ஊர்க்கா விக்க ஆரம்பிக்கிறாங்க ஊர்கா வாங்கங்கமா ஊர்கா என்னோட கையால செஞ்ச ருசியான ஊர்கா அப்பா ஒருத்தங்க அந்த கடைக்கு வராங்க அக்கா ஊர்கா ஒரு கேஜி எவ்வளோ ஒரு கிலோ எண்பது ரூபாய் ஒரு கிலோ மாங்காவே முப்பது ரூபாய் நீங்க இவ்ளோ கம்மிக்கு எப்படி விக்கிறீங்க இதோட வாசனையும் அவ்வளவு நல்லா இருக்கு அப்ப சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் மொத எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்க அதுக்கப்புறம் வாங்கலாம் செம்மையா இருக்கு வாசனை மாதிரி ருசியும் செம்மையா இருக்கு ஒரு கிலோ கொடுங்க

இப்ப அவங்க பிசினஸ் ரொம்ப நல்லாவே போகுது அதனால அவ அத்த கிட்ட சொல்றா அத்த எனக்கு ஒரு விஷயம் தோணுது அத்த நாம மார்க்கெட்ல ஒரு கடை போட்டு இந்த மாதிரி ஊர்கா வித்துட்டு இருக்கோம் ஆனா நமக்குன்னு ஒரு பேர் இல்ல அத்தை நம்ம ஊர்காக்கு நம்ம ஒரு பேர் கொடுக்கலாம் அத்தை எப்படிமா இதுக்கு மேல நாம நம்ம ஊர்காவ இப்படி லூஸ்ல விக்க கூடாது நாம பாட்டில்ஸ் வாங்கி அரை கிலோ ஒரு கிலோ அப்படின்னு பேக் பண்ணி விக்கலாம் அதுக்கு ஒரு பேர் விக்கலாம் மாமியார் மரிமக ஊர்கா அப்புறம் நிறைய ரீட்டைல் ஷாப்ஸ்க்கெல்லாம் நம்ம குடுக்கலாம் பாருங்க ஒருவேளை நம்ம இப்படி பண்ணா நம்ம வியாபாரம் பிச்சு போகும் நானும் என்னோட வேலையை விட்டுட்டு மாமியா மருமக ஃபேக்டரியில வேலை செய்யலாம்னு இருக்கேன் இப்போ ரீட்டைல் ஷாப்ஸ் குடுக்குறோம் அதுக்கப்புறம் ஹோல்சேல் அதுக்கப்புறம் பெரிய ஃபேக்டரி வைக்க போறோம் வா நாம கூட பணக்கார ஆயிடலாங்க என்ன சொல்றீங்க சரி சரி இப்போ கனவு காண்றதை நிறுத்தி வேலையை ஆரம்பிக்கலாம் அப்பதான் கனவு நினைவாகும் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் நீங்க ஊர்க்கா ரொம்ப நல்லா பண்ணுவீங்களாமே எனக்கும் கத்து தரீங்களா ஆ கண்டிப்பா கத்து தர சரிதா நாங்க இப்ப ஒரு கடை ஆரம்பிக்க போறோம் ஊர்காக்கு பேர் கூட வச்சிருக்கோம் மாமியார் மருமக ஊர்கா உன் கூட இன்னும் ரெண்டு மூணு பெண்களை கூட்டிட்டு வா அவங்களுக்கு கூட ஊர்கா செய்து கத்தி கொடுக்கற மற்றும் வேலைய கொடுக்கலாம் இங்க கூட பேக்கிங் வேலைய பண்ணுங்க அதுக்கான பணத்தை நாம அவங்களுக்கு கொடுத்துடலாம் கண்டிப்பா நான் இன்னும் சில பெண்களை என் கூட கூட்டிட்டு வரேன் சரியா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா நம்ம கனவு சீக்கிரமாவே நினைவாகும் மாமியார் மருமக ஊர்கா கடை சீக்கிரமா ஒரு ஃபேக்டரியாக மாறிடுச்சு கௌரவ் வேலையை விட்டுட்டாரு அவரோட வண்டில அவரு ஊர்காவ எல்லா கடைகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணாரு அம்மா எனக்கு நம்பிக்கையே போயிருந்தது ஆனா நீங்களும் சீமாவும் சேர்ந்து இந்த ஊர்கா பிசினஸ் மேல கொண்டு போயிருக்கீங்க நீங்க இப்படி சாதிப்பீங்க நான் நினைச்சு கூட பாக்கல மகன் இது எல்லாம் சீமாவோட ஹார்ட் ஒர்க் தாண்டா இல்லங்க இல்ல இது எல்லாமே மாமியார் மருமக சேர்ந்து செஞ்சதால நடந்தது கங்கா ஒரு வீட்ல சாப்பாடு செய்யற வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்க கூடவே சுமன் அப்படின்றவங்க கூட அந்த வீட்டுல வேலை செஞ்சாங்க அந்த வீட்டுல கங்கா செய்யற சாப்பாடு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் கங்கா செய்யற சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்கும் யாரு எப்படி சாப்பிடுவாங்க யாருக்கு என்ன பிடிக்கும்னு எல்லாம் தெரியும் அதனால யார் யாருக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி செய்வா கங்கா சாப்பாடு எல்லாம் ரெடியா எல்லாரும் சாப்பாடுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆ மேடம் எல்லாமே ரெடியா இருக்கு இப்ப எடுத்துட்டு வந்து சர்வ் பண்றேன் சுமன் அங்க நின்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கங்காவை பார்த்து எப்படி சமைக்கிறதுன்னு கொஞ்சம் கத்துக்கோமா ஆஹா நான் பார்த்து எல்லாம் கத்துக்குறேன் மேடம் சுமன் வேலைக்கு வந்தப்பத்திலிருந்து கங்காவை பார்த்து எப்பவுமே வைத்தறிச்சல் தான் கங்கா பார்த்தாலே பிடிக்காது எப்ப பாரு கங்கா 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 ஏன் நாங்க இருக்கிறது இவங்களுக்கு கணக்கு தெரியாதா கங்கா ஒரு ஏழை வீட அவதான் பாத்துக்கணும் அதுக்காக தான் இவ வேலைக்கும் போயிட்டு இருப்பா ஆனா அவளோட புருஷன் ஒரு பெரிய குடிகார என்னங்க இது முன்னிக்கு ஷூ வாங்கறதுக்காக வச்சிருக்கேன் ஸ்கூலுக்கு அவ கிழிஞ்ச ஷூ போட்டு போறான் தயவுசெய்து இந்த பணம் எடுக்காதீங்க சரியா ஸ்கூலுக்கு போகும்போது வேற அவ கேட்டு போனா ஒரு நல்ல ஷூ வாங்கி கொடுக்கணும் ஆனா அவன் அந்த பேச்சை கேட்காம அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு போயிடுறான் கங்காவோட மனசே சரி அவ சாப்பாடு நல்லதான் செஞ்சிட்டு இருந்தா ஆனா மனசு அவகிட்ட இல்ல அதனால அவ சுமன் கிட்ட இப்படி சொல்றா சுமன் பாயசத்துக்கு சக்கர போடுங்க நான் மாவு பேசிட்டு ஆஹா போடுற ஆஹா நல்ல டைம்டா சாமி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணணும் சுமன் உப்ப போட்டு மிக்ஸ் பண்ணிடுறா அந்த கீர் சாப்பிட்டு அவங்களுக்கு ரொம்பவே கடுப்பாயிடுது அவங்க ஓனர் அங்க வந்து சொல்றாங்க என்ன கங்க படி வச்சிருக்க வர வர உனக்கு தான் ஆயிடுச்சு கீர்ல இப்படி உப்பு போட்டு வச்சிருக்க சாப்பிடுறவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க தான் இருக்கேன் கங்கா வர வர உன் நடவலைக்கியே சரியில்ல உன்னை பார்த்து சுமன் நல்ல வேலை செய்யறது கத்துக்கிட்டா இனிமே அவளே சமைக்கிட்டோம் தயவு செய்து நீ வேலையில இருந்து போயிடு இதுக்கு மேல இந்த மாதிரி நடக்கிற தப்பெல்லாம் என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது நீ வேலை செய்யாத வேற எங்கேயாவது வேலை பாத்துக்கோ அம்மா நான் மாவு பசிச்சுட்டு சுமனுக்கு தான் சக்கரை போட சொன்னா என்ன ஆச்சுன்னு தெரியல ஆ எவ்வளோ பெரிய போய் மேடம் உங்களுக்கு தெரியும்ல உப்பு சக்கர எல்லாம் அவங்க யாரையுமே போட விட மாட்டாங்க அவங்க அவங்க தான் போடுவாங்க அதோ இல்லாம சமைக்க நல்லா கத்துக்குனாதான் சமைக்கணும்னு சொல்லிருக்கீங்க சக்கர உப்பு எல்லாம் போடாதன்னு சொன்னீங்க பாத்தீங்களா மேடம் சும்மா இந்த பழைய என் மேல எப்படி தூக்கி போடுறான்னு நானே வேலை விட்டு போயிடுற விடுங்க மேடம் இரு சுமன் நீ எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல கங்கா இது இந்த மாசத்துக்கு கொடுக்க வேண்டிய பண்ணும் சரியா சுமன் எப்படியோ கங்காவை இருந்து தூக்கிட்டா கங்கா அழுதுட்டே வீட்டுக்கு போறாங்க அங்க போய் பார்த்தா மோகன் கீழே விழுந்து கிடக்குறான் முன்னி அப்பா அப்பான்னு அண்ணு கத்திட்டு இருப்பா அம்மா பாருமா அப்பா கீழே விழுந்துட்டாரு அவர எதுவும் பேச மாட்டேங்கிறாரு ஐயோ கடவுளே இது என்ன பக்கத்துல இருக்கிற ஒரு டாக்டர் டைப்பே கூட்டி வரையிரு கங்கா பக்கத்துல இருக்கிற ஒரு கிளினிக்ல இருந்து டாக்டர் அங்க கூட்டிட்டு வராங்க அந்த டாக்டர் அட்வைஸ் கொடுத்தது மாதிரியே அவங்க ஆம்புலன்ஸ்ல அவரை கூட்டிட்டு வேற பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க அங்க போய் பார்த்தா தெரியுது ரொம்ப குடிச்சதால லிவர் ஸ்பாயில் ஆயிருக்கு அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க எப்படியோ ட்ரீட்மெண்டோ கொடுக்குறாங்க அப்புறம் அவனுக்கு கங்காவோட வேலை போயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ண பிறகு அவனை வீட்டுல ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க ஆனா கங்காக்கு வீட்டை நடத்துறதுக்கு ஒரு வேலை கூட இல்ல ஆனா அவங்களுக்கு எதுவுமே சரியா புரியல எங்கேயோ சமைக்கிற வேலை அவங்களுக்கு கிடைக்கல எவ்வளவு இடத்துல பேசிட்டு தாங்க ஆனா ஒரு இடத்துல கூட சமைக்கிற வேலை கிடைக்கல என்ன பண்றதுன்னு புரியல எனக்கு ஒண்ணுமே புரியல அம்மா எனக்கு பசிக்குது எனக்கு மேகி வேணுமா அட என்ன மேகி ஞாபகம் வந்துடுச்சு எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் பிங்கி கூட மேகி தான் சாப்பிட்டாமா எனக்கும் சாப்பிடணும் போல இருக்கு சரி ஆச்சுமா இந்த போய் மேகி பாக்கெட் வாங்கிட்டு வா நான் உனக்கு செஞ்சு தரேன் முன்னி மேகி பாக்கெட் வாங்கிட்டு வர்றதுக்கு போறாங்க கங்கா முன்னிக்காக மேகி செஞ்சுட்டு இருந்தாங்க அம்மா இதுல பன்னீர் காய் எல்லாம் போட்டு பிங்கி மேகி செய்வாமா ரொம்பவே நல்லா இருக்கும் சரி சரி இன்னொரு நாள் நான் அதெல்லாம் போட்டு உனக்கு செஞ்சு தர சரியா அம்மா இது பாருங்க பாக்கெட் பால் என்ன போட்டிருக்குன்னு மேகிய வச்சு வித விதமான சமையல் செஞ்சா பத்தாயிரம் அவங்க வந்து நம்மளுக்கு பரிசு தராங்களா நீ கூட பார்ட்டிசிபேட் பண்ணுமா ஆ இதா காட்டு கங்காக்கு ரொம்பவே நல்லா சமையல் பண்ண தெரியும் அதனால இதை வச்சு ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறான் அதனால கங்கா மேகி வச்சு ஒரு பக்கோடா பண்றா அத பொண்ணுக்கு கொடுக்கற பொண்ணுக்கு அது ரொம்ப பிடிச்சு போகுது என்னங்க டாக்டர் இப்பதான் நீங்க ஆயில் பொறிச்சதால சாப்பிட கூடாதுன்னு சொன்னாங்க சும்மா ஒரு துண்டு சாப்பிடுங்க உங்க உடம்பு சரியா ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எவ்வளவு வேறமா சாப்பிட்டுக்கலாம் அம்மா பாருங்க கண்டிப்பா இந்த காம்படிஷன்ல நீங்க தான் ஜெயிப்பீங்க கங்கா அந்த மேகி காம்படிஷன் நடக்குற இடத்துக்கு போய் அவங்களோட சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மேகி பக்கோடா எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சு போச்சு அதனால இவங்க தான் ஜெயிக்கிறாங்க கங்கா அந்த பணத்தால ஒரு மேகி பக்கோடா கடையை வைக்கறாங்க நிறைய பேர் அங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போயிருந்தது அவங்க வியாபாரம் ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்தது அவங்களோட வியாபாரத்துல வர பணத்தை வச்சுதான் வீட்டு நடத்திட்டு இருந்தாங்க இப்ப அவங்க புருஷன் கூட கொஞ்சம் சரியாயிட்டு வந்தாரு அவரு குடிக்கிறது விட்டுட்டாரு இப்ப அவரு கூட கங்கா கூட போய் வியாபாரத்துல ஹெல்ப் பண்றாரு ஒரு நாள் கங்கா வேலை செஞ்சிட்டு இருந்த வீட்டுல இருந்து அந்த ஓனர் கங்காவை பார்த்து பேசிட்டு போலான்னு வராங்க கங்கா உன்னை வேலைக்கு கூப்பிடலான்னு நான் வந்தேன் ஆனா இங்க பார்த்தா நீ வியாபாரம் நடத்துறது பார்த்து சந்தோஷமா இருக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் அதை தயவு செய்து மன்னிச்சிடுமா சுமன் ரொம்ப கெட்ட பொண்ணு வீட்டில இருக்கிறது எல்லாமே திருடிட்டு போயிட்டா போலீஸ் அவளை பிடிச்சிட்டாங்க இப்ப அவளை கைது செஞ்சிருக்காங்க அவ திருட எல்லா பொருளும் நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க பரவாயில்ல மேடம் நீ எப்படியோ பெரிய நட்டம் நடக்கிறதுக்குள்ளவே தப்பிச்சிட்டீங்கல்ல இதுமே நீங்க யார வேலைக்கு வச்சாலும் பார்த்தவங்கள பத்தி எல்லாம் விசாரிச்சு எடுங்க மேம் ஏன்னா எல்லாருமே கங்க மாதிரி இருக்க மாட்டாங்களே அந்த ஓனர் ரொம்பவே வெக்கப்படுறாங்க அதுக்கப்புறம் அங்க இருந்து போயிடுறாங்க கங்கா அவளோட வியாபாரம் வீடு அவளோட சின்ன உலகத்துல வாழ தொடங்கிட்டா மேகி பக்கோட வித்து கொஞ்சம் நல்லா சம்பாதிச்ச உடனே பக்கத்திலே வேற ஒரு கடையில அவங்க இன்னும் வேற ஐட்டம் எல்லாம் விக்க ஆரம்பிச்சாங்க டீ வித விதமான பக்கோடை இதெல்லாம் விக்க ஆரம்பிச்சாங்க Thanks for watching.